இன்னைக்கு நாம செய்ய போறது லெமன் சப்ஸா ஜூஸ். வாங்க எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் எலுமிச்சம்பழம், உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு சக்கரை, அப்புறம் சப்ஸா விதை. இந்த சப்ஸாவை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஆமாம், ஃபலூடாவில் நீங்கள் பார்த்து சாப்பிட்ருப்பீங்க. உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. இதை நான் ஒரு கதை காமன் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஐஸ் க்யூப்ஸ் 2 ஸ்பூன் ஊற வச்ச சப்ஸா விதையை போட்டுக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை, உங்களுக்கு எவ்வளோ குளிர்ச்சி தேவையோ அதுக்கேற்ற ஐஸ் கட்டி. ஃபைனல் க்யூப் ஒரு எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு அதிகம் தேவைன்னா இன்னொரு 1/2 எலுமிச்சை பழத்தை போட்டுக்கலாம். ஸோ அதை நல்லா கலக்கிக்கோங்க. இது ஒரு ட்விஸ்டர் மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அதை பார்த்து ரசிங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு காமிங்க. ஸோ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் குடிச்சு பார்க்க போகிறேன். வாவ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது லெமன் சப்ஸா ஜூஸ். அதாவது லெமன் கூட 90% வெதிரையை கலந்து நம்ம பண்ண போகிறோம் இந்த ஜூஸ். கொடவுலே 90% உண்மையே சப்ஸானே சொல்லிடுங்க. நாம பண்ண போகிறது லைம் சப்ஸா ஜூஸ். அதாவது திருநீர் பத்தினியிலேருந்து, அதாவது திருநீர் பத்தினியிலேருந்து கிடைக்கக்கூடிய வெதை எடுத்து. திருநீர் பத்தினி பத்ரி, திருநீர் பத்தி பத்ரி, திருநீர் பத்ரி ஏதோ ஒன்று, திருநீர் பத்திரி, திருநீர் பத்திரி ஏதோ ஒன்று. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள்லேருந்து நம்ம அதை லெமன் கூட கலந்து, அது கூட கொஞ்சம் தண்ணி, உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருந்து குளிர்ச்சி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஐஸையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி அந்த ஜூஸை தயாரிக்க போகிறோம்.